இளங்கர் முருகனுக்கு அரோகர புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறை தரும் திருப்புகள் நிகழ்ச்சியிலே நேற்றைய தினம் சேரமான் பெருமானை பற்றி சிந்தித்தோம் இன்று இந்த நாதவிந்து கலாத்தி நமோ நமோ என்ற பழனி திருப்புகளிலே கலை என்பதை பற்றியும் நிவர்த்திகளை கலை பிரத்திட்டாக்கலை வித்யா கலை என்பதை பற்றியும் நேற்றைய தினம் சிந்தித்தோம் சாந்திகளை சாந்திதாதி சாந்தியதீதா கலை என்பதை பற்றியும் சிந்தித்தோம் மேலான பரம ஞானத்தை உண்டாக்கும் சதாசிவமூர்த்தி இந்த சாந்தியாதீத கலை அப்படின்னா என்ன கலை பற்றி சொல்லியாச்சு இந்த கலையில் கடைசியாக இருந்து நம்மையெல்லாம் கரையேற்றுவது சாந்தியாதீத கலை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சாந்தியாதீத கலை என்ன செய்யும் மேலான பரம ஞானத்தை உண்டாக்கும் சதாசிவமூர்த்தி அவர்தான் கடைசி கடைசி மும்மூர்த்திகளில் தலை சிறந்தவர் அந்த சதாசிவமூர்த்தி ஒரு குடமுழுக்கு விழாவுக்கு நாம்லாம் செல்றேன்னு வச்சுக்கோங்கோ அங்கே வந்து சிவாச்சாரியர்கள் எல்லாம் கும்பத்திலே தெய்வத்தை ஆவாகனம் பண்ணி கடைசியில் முத்திரை கணக்காக அந்த சாந்தியாதீத கலை என்ற ஒரு கலையை அந்த கும்பத்திலே பிரயோகம் செய்வார்கள் பிரயோகம் செய்து சின்முத்திரை காட்டி அந்த குடமுழுக்க விழாவில் அந்த கலசத்தை எடுத்துக்கொண்டு சென்று அந்த கோபுரத்திலே இருக்கக்கூடிய எந்த தெய்வங்களாக இருந்தாலும் அதை அபிஷேகம் செய்து மக்களுக்கு உணர்த்துவார்கள் அதை தான் இங்கே வந்து அருணகிரிநாதர் அழகாக சொல்கிறார் சாந்தியாதீத கலை விந்துநாத ஓசைக்கு தூரமானது இந்த சாந்தியாதீத கலை என்பது அதுக்கு அடுத்தபடியாக என்ன சொல்கிறார் வேத மந்திர சொரூபா நமோ நமோ முருகனை பற்றி அருணகிரிநாதர் சொல்லும் பொழுது வேத மந்திர ஸ்வரூபம் முருகனுடைய அந்த 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 உடம்புனுடைய அமைப்பு அந்த பிம்பம் எப்பேற்பட்டது அந்த பிம்பம் வேதங்கள் ரிக் கெஜுர் சாம அதர்வன மந்திர ஸ்வரூபா ஏழு கோடி மகாமந்திரம் நான்கு வேதங்கள் ஏழு கோடி மகாமந்திரத்தினுடைய கூட்டாக நிற்கக்கூடியது அந்த சுப்பிரமணிய சுவாமி அகரம் மகரம் உகரம் நாதம் விந்து கலை அதை தான் சொல்கிறார் அழகா அப்ரமேய மரூப மவ்யக்தம் என்று வடமொழி கூறுகிறது மறுபடியும் சொல்கிறேன் முருகனை பற்றி அப்ரமேய மரூப மவ்யக்தம் என்று வ வடமொழி நூல்கள் வலியுறுத்துகிறது முருகப்பெருமானை பற்றி உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று என்று தமிழ் மொழிகள் தமிழ் பாசுரங்கள் முருகப்பெருமானை பற்றி வர்ணிக்கின்றது தமிழ் வேதமும் கூறியிருக்கிறது சுப்பிரமணிய பரபிரம்மத்திற்கு அதாவது சுப்பிரமணிய தேவனுக்கு மட்டும் அதாவது முருகப்பெருமானுக்கு மட்டும் சுப்பிரமணியம் என்ற ஒரு பெயர் முருகனுக்கு சுப்பிரமணியம் சுத்த பிரம்மன் பேர் சுத்தமான பிரம்மம் அங்கே மாசே கிடையாது அந்த சுப்பிரமணியம் மந்திர வடிவம் மாய வடிவம் இல்லை மந்திர வடிவம் இல்லை முதல் மந்திர வடிவம்னு சொன்னேன் அதுக்கடுத்தது அருணகிரிநாதர் என்ன சொல்கிறாரு மந்திர வடிவமும் இல்லை மாய வடிவமும் இல்லை இல்லை என்பதும் மந்திரஸ்வரூபி என்று கூறி மந்திரஸ்வரூபி இப்போ இப்போ நம்ம வந்து திருக்கோயிலுக்கு சொல்கிறோம் அந்த பிம்பத்தை எப்படி வழிபடுறது அதை பற்றி தான் அருணகிரிநாதர் சொல்கிறார் அவர் மந்திர வடிவு இல்லை மாய வடிவம் இல்லை ஆனால் பக்தர்களுக்காக மந்திர வடிவம் தாங்கியவன் மாய வடிவம் தாங்கியவன் என்று அருணகிரிநாதர் அழகாக இந்த நாத விந்து கலாத்தி நமோ நமோ என்ற திருப்புகளிலே நமக்காக எடுத்துரைக்கின்றார் முருகனுக்கு உண்மையில் வடிவமில்லை அடுத்தபடியாக பாருங்க முதல் உண்டுன்றார் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி அப்பேற்பட்ட ஜோதிக்கு என்ன பண்ணுறார்னா ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு நாமெல்லாம் கோயிலுக்கு சொல்கிறோம் நாமெல்லாம் தியானம் பண்ணுறோம் முருகனுக்கு கோயிலுக்கு போனால் அர்ச்சகர்கிட்ட சொல்லி அர்ச்சனை செய்யும் பொழுது ஓம் ஞானஸ்கந்தாய நமகாம் குகாஜ நமகாம் நமகாம் பிரபுவே நமகாம் என்ற மந்திர வடிவங்களாகச் சொல்லி அந்த நூற்றி எட்டு மந்திரங்களாகச் சொல்லி நம்மளுடைய நம்முடைய கோரிக்கையெல்லாம் முருகனுடைய திருவடியிலே மந்திர புஷ்பமாக சமர்ப்பணம் செய்வார்கள் ஆன்மாக்களின் தியான பூஜை நிமித்தியம் மந்திர வடிவம் தாங்கி வருகின்றார் சுப்பிரமணிய சுவாமி அருவமும் ஆனவன் உருவமும் ஆனவன் அருவமும் உருவமும் இல்லாதோர் தன்மையும் ஆனவன் ஊழின் கருமமானவன் அதன் நிமித்தமும் ஆனவன் பரமன் ஆடலை யாவரே பகிர்ந்திடற்பாளர் என்று அழகாக சொல்லியிருக்கிறார் மறுபடியும் சொல்கிறேன் அருவமும் ஆனவன் உருவமும் மாணவன் அருவம்னா அருபி அருபின்னா உருவம் இல்லாதவன் அர்த்தம் அருவமும் மாணவன் உருவமும் ஆனவன் அருவம் இல்லைன்னு நினைக்கும் பொழுது திடீர் என்று உருவம் தாங்கி வருகிறார் உருவம்னு நினைக்கும் பொழுது ஜோதி ஜோதிஸ் நிற்கிறார் காடி ஸ்லைட்டுன்ற மாதிரி அருவமும் ஆணவன் உருவமும் மாணவன் அருவமும் உருவமும் இல்லாதோர் தன்மையுமானவன் ஊழின் கருமமானவன் அதன் நிமித்தமும் ஆனவன் நமக்கு ஏதாவது ஒரு பெரிய இடைஞ்சல் அதை ஏற்படுத்திய ஏற்படுத்தி நம்மை செம்மைப்படுத்த அதை ஏற்படுத்துவார் அந்த துன்பத்தை ஏற்படுத்துவார் துன்பத்தை துன்பத்தை தாங்காமல் நாம் முருகா முருகா என்று கதறி அழும்போது அதன் நிமித்தமும் ஆனவன் அங்கே பக்தனுக்காக அந்த துன்பத்தை நீக்குவதற்காக வருபவன் நிமித்தவன் ஆனவன் அருவமும் மாணவன் உருவமும் மாணவன் அருவமும் உருவமும் இல்லாதோர் தன்மையும் மாணவன் ஊழின் கருமுமானவன் அதன் நிமித்தமும் மாணவன் பரமன் ஆடலை யாரோ பகர்ந்திடர் காளார் பாளார் அவரை பற்றி நமக்கு என்ன தெரியும் வேதங்கள்லாம் சொல்லுது இதிகாசங்கள் சொல்லுது திருப்புகள் சொல்லுது தேவாரம் சொல்லுது நாலாயிர திவ்ய பிரபந்தங்கள்லாம் சொல்லுது எல்லா நூல்களையும் படித்து நாம் ஒரு ஒரு முக்கியமான ஒரு முடிவுக்கு வரும்பொழுது கடவுளுக்கு உருவம் இல்லை அவன் ஜோதி சொரூபமானவன் ஆனால் ஆன்மாக்கள் உயும் பொருட்டு அந்த ஜோதியாகிய பரம்பொருள் உருவம் தாங்கி வருகிறான் அதை தான் அழகாக இன்னொரு பிரிதொரு திருப்புகளை சொல்கிறார் அருணகிரிநாதர் காண ஒனானது உருவோடருவது காண ஒனானது அவரை பற்றி பார்க்க முடியாது ஆனால் உருவோடு அறுவது என்று இந்த திருப்புகள் அழகா சொல்றார் இதை பற்றி நாளை சிந்திப்போம் அன்பு வணக்கம்